நான் நேசிக்கிறேன் தம்பாங்களுக்கு வணக்கம். நான் உங்க வசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் ஒருத்தரை வந்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மனிதனை வந்து கடத்துவாங்க. ஆனால் ஏலியன்ஸ் வந்து மனிதர்களை வந்து கடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே தான் வந்து நடக்குது. இந்த உலகத்தில் ஒரு மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் வரை தெரியாத மர்மம், ஏலியன்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றது. ஆனால் அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸ் வந்து நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியெலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, செய்தி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது எதாவது சும்மா வந்து ஒரு ஏமாற்று வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லலாம். ஏலியன்ஸ்ன்றாங்க அப்படிலாம் இல்லை, அது சும்மா தான் வந்து அதுவும் அமெரிக்காவில் மட்டும்தான் ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. அதை இன்னும் வந்து ஸ்ட்ராங் படுத்துகிற ஒரு வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புத்துறை அதாவது மக்கள் மேலே வந்து ஒரு பொதுநலத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸுங்களால் கடத்தப்பட்ட மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. ஏலியன்ஸ் வந்து எங்களை கடத்துனாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து எங்களை வந்து ரேப் பண்ணாங்க, நாங்கள் ஏலியன்ஸ்கிட்ட வந்து செக்ஸுவலாக வந்து வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, ஏலியன்ஸ்கிட்ட வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து செக்ஸ் வச்சதுனால அவங்க கன்சீவாக ப்ரெக்னெண்ட்டாக வேறு ஆகியிருக்காங்களாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கேர்ள்ஸ் வந்து ஏலியன்ஸ்கிட்ட வந்து செக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்றத அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே முடியல, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏலியன்ஸ் வந்து இந்த பொண்ணுங்களை வந்து கடத்தினு எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இது உண்மையா அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் ஒரே மர்மமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் வந்து இருக்காங்களா இல்லையா ஒரு கட்டுக்கதை போயிட்டு இருக்க மாதிரி, ஏலியன்ஸ் வந்தாங்களாம், வந்து அமெரிக்காவில் நிறைய பொண்ணுங்களை வந்து நைட் ஆனால் சரி பகல்லையே கூட சரி தூக்கிட்டு போயிடுறாங்களாம், தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறாங்களாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏலியன்ஸ் அப்படின்றவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு செவிவெளி கதையாக தான் இருக்கே தவிர யாரும் அந்த அளவுக்கு நேரில் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பை வந்து மறைக்கிறதுக்காக பொண்ணுங்க வந்து நிறைய பேர் ரேப் செய்யப்படுறாங்க. ஆனால் அது இந்த ரேப் வந்து ஏலியன்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.